உன்னால நான் எல்லா வேலையும் விட்டு வர்றேன். நான் கேட்ட 6 நிமிஷம் மட்டும் அந்த பொண்ணுக்கு இல்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அங்க பாருங்க. என்னடா இது? யாருக்குமே கண்ணு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுமே. இவங்க குடும்பமே கூலி கிளாஸ் கொடுப்போம். எல்லாரும் கண்ணாடி போட்டுப்பாங்க. அது சரி. ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நாய்கள் எல்லாம் திண்ணையில வந்து உட்கார்ந்திருக்கு. நான் பொண்ணு பாக்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அடிச்சு துரத்து. எது தெரிஞ்சதா? அவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா. யாரு தாழ்டப்பா குழுந்த மாதிரி இருக்கான இவனா? ஐயோ இவனே பேய் கருப்பு இருக்கிறான். இவன் பொண்ணு கேக்குறா, நான் கேட்ட ஆரம்பம் இருக்க போகுது. இவரே ஏன் பாக்குறீங்க? பக்கத்துல அவர் பொண்டாட்டிய பாருங்க, பௌரம் நிலவு மாதிரி இல்ல. யூ மீன் விதைக்கிறவன பாக்காத, விளையிற நிலத்தை பாருங்கிற. ஆமா ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் புண்ணாக்கு, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? ஹலோ இவர் யாரு? இவர் தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்க மாப்பிள. ஹலோ மிஸ்டர் மாப்பிள, வெல்கம் வெல்கம். என் சொந்த ஊரு ஆப்பிரிக்கா. 1942ல பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன். வழி தவறி இந்தியாவுக்கு வந்துட்டேன். மேல இருந்து கீழே பார்த்தேன், என் டார்லிங் ஆத்துலயே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்கோ. மீதிய நான் சொல்றேன் சொல்லுங்க. நீச்சல் உடையில நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவரு என்ன பாக்க, நான் அவரை பாக்க. அந்த அழக பார்த்து ஆத்துக்குள்ளயே பிளைட்ட இறக்கிட்டேன். என் ஏக்கத்தை என் டார்லிங் மேல இறக்கிட்டேன். மொத்த சனி நான் வந்து இந்தியாவில இறங்கிட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். என்னுடைய பேரு ஜிம்பலக்கடி பம்பா. என்னது? ஜிம்பலக்கடி பம்பா. ஓஹோ, அந்த அம்மா பேரு பம்பலக்கடி ஜிம்பாவா? நோ நோ நோ, அவ சுத்தமான தமிழ் பொண்ணு. ஓஹோ, என் வைப்பு பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்து இருக்க அந்த அம்மா பேரு திண்டிவனமா? டார்லிங் மாப்பிள்ள உள்ள கூப்பிடுங்க. எஸ் எஸ் பொண்ண பார்த்து ஓகேன்னா தான் நாங்க உள்ள வருவோம். சரிங்க, பொண்ணை இங்கே கூப்பிடுங்க. பூங்காவனம் பூங்காவனம் பூங்காவனம். ஏண்டா இவ என்ன ஆப்பிரிக்கா கோர்ட்ல டபாலியா இருந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். பொண்ணை இப்படி கூப்பிடுறான் அண்ணே? இந்த பொண்ணு தான் பூங்காவனம். உங்க ஆரம்சம் இருக்கான்னு பாருங்க. பார்த்தா மட்டும் போறாதரா, பாடி பூரா செக்அப் பண்ணும். முக அம்சம் ஓகே ஓகே. தழுங்க கண்ணம்சம் ஓகே, மூக்கம்சம் ஓகே, கழுத்தம்சம் ஓகே, பாடி ஓகே, இடுப்பு ஓகே, மொத்தம் அஞ்சு அம்சம் ஓகே. அந்த ஒரே ஒரு அம்சம், ஆறாவது அம்சம் நடை அழகு. அதை நடந்து காட்டு கண்ணே. பூங்கவனா அண்ணன் சொல்றாள் நடமா? கை விடுறா. நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? நட கண்ணே. எது இந்த பொண்ணு ஓகே ஆயிடும் போல இருக்கு. ஓகே தான். எங்கம்மா கொஞ்சம் நட. அத்தா இந்த அத்தா போத்தால டேஸ்ட்க்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஒரு தடவை ஏமாறும். சும்மா சும்மா ஏமாற மாட்டான். நட நட. ஐயோ வெரி குட் ஸ்டாப். ஆஹா ரைட் டர்ன். ஐயோ இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டேரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுரா. ஓ ஸ்மைல், வெரி நைஸ், கம் பேக். வரே வா. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, பொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட ஆறு அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டே ஆப்பிரிக்கா மாமா, மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டிட்டு முடியுமாடா? முத்தக்கு ஆப்பிரிக்கா பழக்கத்து விடுங்க, இனிமே எங்க பழக்கத்து வாங்க. என்னடா பூங்காவனத்தை நான் கட்டிக்கிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. டே ரிஜெக்ட் கேஸ்க்கெல்லாம் எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்? அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாபக்கிராக்கி. நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகிறதுல எனக்கு எந்த விதமான அப்செக்ஷனும் கிடையாது. நான் சொல்றேன், நீ இந்த ஒத்தக்கால் சப்பானி தான் கட்டிக்கணும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங். மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம்.
இந்த வாரமே என்னடா இந்த வாரமே முந்திரி கோட்டை டுமாரோ மார்னிங் ஓகே ஓகே ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல ஒரே தாலியில டச்சே ஒரே தாலி அப்படி ரெண்டு பேர் கழுத்துல கட்ட முடியுமா ஆபிரிக்கால அப்படி தானா சாரி சாரி டூ தாலி ஆக கல்யாணம் டன் 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 பாபாதோ கல்யாண பந்தில எனக்கு ஒரு இடம் பிடிச்சு வைங்க போங்க சரிங்க போ எங்க நம்ம நீங்க ராத்திரி ஆம்பை கரங்க பாட்டில் பாட்டிலா ஊத்தி கலங்கி தங்க இல்ல நானே இப்ப கலக்கத்தாண்டா வந்திருக்கேன் என்ன எங்க போனா ராத்திரில உன்ன ஆளே காணா என்னப்பா இவர் இப்பதாங்க வந்தாரு ஆரஞ்சு பல்லக்கெல்லாம் எடுத்து போடுவ நீ பாத்தியாடா பந்தல் போட்டது யாரு பனைமரம் கட்டினது யாரு என்னது பனைமரமா அதான்டா இது என்னது தென்னமரமா அது கட்டினது யாரு இந்த கல்யாண வேளையில உன்னை பார்க்க மறந்துட்டு போட்டுருக்க நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா சரி சரி போனா போது இந்த பாம்பேல இருந்து மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த பந்திய சமாச்சாரம் எல்லாம் பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்க இந்த பாயாசத்தை பார்த்து ஊத்து இந்த பாயாசத்தை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க நான் ஆல்ரெடி ரெடியா இருக்கிறேன் நீங்க வந்து தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு லாரி ரெடி பண்ணீங்க என்ன தண்ணி ஆமா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கல நாத்தம் தாங்க முடியாத நாத்தமா நாத்தம் நாத்தம்னா அது நாத்தம் தாயா நீ கொடுத்து வெச்சவடி மாப்ள எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு ஏய் தண்ணி பூங்காவனம் இன்னைக்கு நமக்கு முத ராத்திரி இல்ல சிவராத்திரி விடிய விடிய உன தூங்க விட மாட்டேன் நானும் அதங்க நினைச்சேன் நமக்குள்ள எவ்வளவு ஜோடி பொருத்தம் பத்தியா பொண்டாட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும் மனுஷனுடைய அவஸ்தை யாருக்கு புரியுது புது பொண்டாட்டினா சீக்கிரம் அனுப்பலாம் தானே முதலமைச்சர் சிறப்பா கொண்டாட முடியும் கவர்மெண்ட் ட்ரெயினா கரெக்ட் டைத்துக்கு பிளாட்பாரத்துக்கு வரணும் கட்டின பொண்டாட்டினா சொல்ல டைத்துக்கு பெட்ரூமுக்கு வரணும் எங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நொண்டி மாதிரி நடிக்க சொன்னீங்க உன்ன முத முத பார்த்ததுமே என் மனசு பறி கொடுத்துட்டேன் எங்க அந்த கபோதி பையன் உன்ன கட்டிக்கிறவானு நீ பயமாயி போச்சு அதனாலதான் உன்ன நொண்டி நொண்டி நடிச்ச சொன்னேன் யாருங்க அந்த கபோதி பையன் அதுதான் உங்க அக்கா கேட்டிருக்கானே ஒப்பம் கிடறல அவனை தான் அவனை ஏன் நேரத்தை பேசிக்கிட்டு ஐயோ ஆறு அம்சத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஆயிடுச்சு எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா வெக்கம் இப்போது வரலாமா விலகி செல்வதும் சரிதானா சரியில்லடா நாய அதென்ன மெதுவா மெதுவா தொடது மொத்தமா தான் தொட அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்களே அடைச்ச கையடுறா ஆறு படி முதல்ல அக்காதாண்டா வரணும் அதுபடி முதல்ல தகச்சு வரலாம் அது அவங்கள போய் கேளுங்க நம்மால எப்பவுமே ரொம்ப பாஸ்ட் நான் ரிஜெக்ட் பண்ண சப்பானி கட்டிட்டு இந்த ஆட்டம் ஆடுறிய நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும் ஒரு மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ போடுற சத்தத்துல என்னால நிம்மதியா உட்கார முடியல டேய் பாட்டு கிட்டு பாடாம கவனம் படுத்துங்கடா இங்க பாருங்க பஸ் நைட் அப்படி இப்படி தான் இருக்கும் இத நீங்க கண்டுக்கறாதீங்க நீங்க போக போறீங்களா இல்லையா ஐயோ அசிங்கம் பண்றானே மாப்ள ஏய் ஜம்பல கட்டி பம்பா ஆப்பிரிக்க அங்கிள் டேக் இட் ரா ஏய் மாமி டேக் இட் என்ன மாப்பிள இங்க நிக்கிறீங்க இல்ல ஆப்பிரிக்கா காட்டுல போய் நிக்க சொல்றியா ஃபர்ஸ்ட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என் மொட்டாடி போய் வர சொல் ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்க இந்த கட்டில் அலங்காரம் எல்லாம் யாருக்கு நினைக்கிறீங்க எனக்கு என் ஒய்ஃபுக்கு நோ 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 எனக்கும் என் மொட்டாட்டிக்கும் உனக்கும் மொட்டாட்டிக்கு எதுக்கு ஆப்பிரிக்கா நாட்டு பழக்கப்படி எங்க பொண்ணு ஒருத்தர் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்பதான் குடும்ப விருத்தி ஆகும் நாசமா போச்சு உனக்கு எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட் ஏடா நீ குடும்பம் நடத்துறது இனிமே உனக்கு லாஸ்ட் நைட் தான் அப்படி ஆசை இருந்தா மொட்டாட்டி சத்து போட்டுக்கு போடா முதல்ல முன்னாடி வர சொல்றான் என்ன டார்லிங் மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு டேய் ஜம்பல கட்டி பம்பா கட்டில் கட்டி வந்து